கைஸ் நாங்கள் வந்து இப்போ வந்து எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற அன்னபூர்ணா ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் கைஸ் போயிருந்தோம். அங்கே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க. மார்னிங் சாப்பாடை வந்து இங்கே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணோம். இலை வச்சாங்க, தென் வந்து நாங்கள் வந்து சுடுதண்ணி அப்படியே ஊற்றுனோம் கைஸ். வேறு லெவலில் இருந்துச்சு. குட்டி பாப்பாவுக்கு வந்து பேபி சீட்டும் கொடுத்துருந்தாங்க. அடையாறு ஆனந்தபுரம் மாதிரி தான், எல்லா ஹோட்டல் மாதிரி தான். இங்கே பாருங்கள் இட்லி, தென் வந்து நாங்கள் வந்து பூரி எல்லாமே வந்து வெரைட்டியாக வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலையிலேயே சாப்பிட ஆரம்பித்தோம் காய்ஸ். இங்கே பாருங்கள் சுட சுட ஓஹோ ஹோ ஹோ இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. காலையிலேயே நாங்கள் ஒரு 8:30 போல் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இங்கேருந்து நாங்கள் வந்து ஊட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பரபரப்பாக சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம் காய்ஸ். வடையை பாருங்களேன், எத்தாவது அண்டிஷமாக பெரிய வடை தான் சொல்லணும். தென் தோசையை வச்சாங்க. ஸோ ஒரு பிடி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காய்ஸ். நம்ம எப்பவும் போல தான் காய்ஸ், சாம்பார் சட்னி எல்லாத்தையும் வச்சு ஒரு அடி அடித்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, கையும் கழுவியாச்சு. தென் வந்து மலைக்கு மேலே போகிறதால வாந்தி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ தான் வந்து நாங்கள் வந்து வாந்தி எடுக்க மாட்டோம் சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து நாங்கள் வந்து வாக்கிங் போயிருப்போம். அப்போ தான் வந்து நாங்கள் வந்து வாமிட் எடுக்க மாட்டோம். பிளாக் தண்டர் ரூட் வழியாக தான் நாங்கள் வந்து ஊட்டிக்கு போயிட்டுருக்கிறோம். நாங்கள் வந்து ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், லெஃப்ட் சைடில் பாருங்களேன், எவ்வளோ பெரிய மலை தான் சொல்லணும். இந்த மலைக்கு மேலே நாங்கள் போய் ஸ்டே பண்ண போகிறோம். மொத்தத்தில் வந்து ஒரு 14 ஹேர்பின் பெண்ட் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுற கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்து மேலே போகிறதால காரில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் வந்து மெதுவாகவே தான் கைஸ் போனோம். நிறைய வண்டி போயிட்டுச்சு. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாட்டர்டே போயிருந்ததால் நிறைய டூரிஸ்ட் மக்கள் வந்து அந்த பக்கம் வந்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து மேலே ஏறலாம்னு சொல்லிட்டு மேப்பை பார்த்தீங்கன்னா கஜபஜா கஜபஜான்னு இருந்துச்சு. அதையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் வந்து 11th பெண்டை வந்து இங்கே பாருங்கள், 11th பெண்டை வந்து நாங்கள் வந்து முடிக்கிறோம். டோட்டலாக வந்து 14 பெண்டு தான். நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து மேலே ஏறிட்டு தான் சொன்னோம். இங்கே தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ரூம் வந்து எடுத்திருந்தோம். இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஃபஸ்ட்டு போயிருந்தோம். இது அதோட என்ட்ரன்ஸ். நிறைய மக்கள் இருந்தாங்க. பயங்கரமான பிளேஸ் தான் சொல்லணும். ரொம்ப பெரிய பிளேஸு. அது கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பூவாக தாங்க இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். வகை வகையாக எடுக்க ஆரம்பித்தோங்க. ஸ்டைலாக இங்கே பாருங்கள், நல்லா எப்படி வேரித்தனமாக எடுத்திருக்கேன் பாருங்கள். எல்லா மகளும் வந்து நல்லா ஃபோட்டோ எடுத்தோம். இதுக்கு பாருங்கள், இந்த இதுக்கு பின்னாடி பாருங்களா எவ்வளோ ஃபாரின் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸ். நாங்கள் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். தென் வந்து பின்னாடி பாருங்களேன், தென் இதுதான் ஸ்பெஷலானது, முக்கியமான ஃபோட்டோன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய பிளே கிரவுண்ட், அதில் வந்து நல்லா உட்காந்துக்கலாம். தென் வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். இது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி. அதை முடிச்சுட்டு நைட்டு வந்து நாங்கள் வந்து குளிர்காய ஆரம்பித்தோம். இங்கே பாருங்கள் முடியை எப்படி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள், ஃபுல்லாக பனி கைஸ். அதனால் கேம்ப் ஃபயரை நாங்கள் வந்து கொஞ்சம் ஜாலி பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பைன் ஃபாரஸ்ட்டில் தான் கைஸ் இருந்தோம். ரொம்ப பெரிய பெரிய மரமாக இருந்துச்சு. அதில் வந்து குதிரை சவாரி வச்சுருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். நான்லாம் ஃபஸ்ட் டைம் இதில் தான் ஏறினேன். சரமாக இருந்துச்சு, நம்ம கீழே விழுந்துருவோம்னு பயமாகவும் இருந்துச்சு. தென் வந்து நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பிளேஸ். ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். பாய் பாய்.